தமிழ் நடிகைகளின் உதவி மனப்பான்மை அன்சிகாவுக்கும் நயன்தாராவுக்கும் அந்த விஷயத்தில் ஒரே மாதிரியாம். பொதுவாகவே நடிகைகளுக்கு குழந்தை மனசு என்பதே அவர்கள் ஷூட்டிங்கில் இருக்கும் போது நேரில் பார்த்தவர்கள் அறிவர். ஷார்ட் பிரேக்கில் அம்மா மடியில் படுத்துக்கொள்வது, அம்மா ஊட்டினால்தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிப்பது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி குழந்தை போல் இருக்கிற இவர்கள் மனசு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் மிக மிக இளமையாக தான் இருக்குமாம். அதற்கு பெரிய உதாரணம் தான் நயன்தாராவும் அன்சிகாவும். தன்னை சுற்றி இருப்பவருக்கு ஒரு துன்பம் என்றால் துடித்து விடுவாராம் நயன்தாரா. தன்னாலான உதவிகளை உடனடியாக செய்து கொடுத்தால்தான் அவருக்கு தூக்கமே வருமாம். இப்படி அவர் அள்ளி கொடுத்தது நிறைய என்கிறது திரையுலக வட்டாரம். சுனாமியால் தமிழகம் பாதிக்கப்பட்ட போது முதன் முதலாக ஓடி சென்று 10 லட்சத்தை வழங்கியவர் நயன்தாரா தான் என்பதை இப்போது நினைவில் கொள்க. அன்சிகா எப்படி என்று பார்த்தால் அந்த விஷயத்தில் அவருக்கும் நயன்தாராவுக்கும் பேர்தான் வேறு வேறு, குணம் ஒன்றுதான். தன்னை சுற்றியிருப்பவர்களை மட்டுமல்ல தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற கேரக்டர். ஏராளமான அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வரும் அன்சிகா அவர்களுக்கென சொந்தமாக மும்பையில் ஒரு பில்டிங் வாங்கும் முயற்சியில் இருக்கிறாராம். அவர் செய்த லேட்டஸ்ட் உதவி காஷ்மீரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குளிருக்கு தேவையான ஸ்வெட்டர்களை ஏராளமாக அனுப்பி வைத்துள்ளதுதான்.